எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு மிக சுருக்கமாக உங்ககூட வந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் தியானிக்க போகிறோம். அதுதான் எப்படி வேதாகத்தை கருத்தோடு நாம் தியானித்து படிப்பது என்று சொல்லி. ஸோ இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. 6 காரியங்களை குறித்து நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ எதற்காக நாங்கள் செய்கிறோம் என்றால், புதிய ஆத்மாக்களுக்காக, அது மட்டும் இல்லாமல் வாலிபர்கள் எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் சொல்லி தெரியாமல் இருந்தார்கள் என்றால், அவர்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் செய்கிறோம். முதல் காரியத்துக்கு போவோம். முதல் காரியம் என்ன என்றால், மொழி. நம்மளுக்கு புரிந்த மொழியில் நம்ம எடுத்து பைபிள் எடுத்து படிக்க வேண்டும். விசேஷமாக தமிழ் புரியும் என்றால் தமிழில் படிப்போம். ஆங்கிலம் என்றால் ஆங்கிலத்தில் புரிந்த மொழியில் படிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. அப்போதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நம்ம என்ன படிக்கிறோம் என்று சொல்லி. ஸோ ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னால், சுலபமான புத்தகங்களை எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஆதியாகமிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் மேபி நீங்கள் வந்து சங்கீதத்துலேருந்து, அப்புறம் மத்திய புதிய ஏற்பாடு, இப்படிப்பட்ட சுலபமாக புரிந்து கொள்ளும்படிக்கு இருக்கிற புத்தகங்களை எடுத்து நீங்கள் படிக்கலாம். அப்பொழுதுதான் இன்னும் ஆர்வம் உங்களுக்குள்ளார வரும் பைபிளை படிப்பதுக்கு. ஆமென். ஸோ மூன்றாவது காரியம், மிக முக்கியமான காரியம் என்னென்றால், நமக்கு ஆவியானவரோட உதவி மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தரமும் படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நீங்கள் ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெரமியா 29:13 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேடி ஜபம் பண்ணும்போது நான் உங்களுக்கு எட்டாத காரியங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. ஸோ வேதாகமத்தை நீங்கள் படிக்கும்போது கர்த்தரோட உதவி, ஆவியானோட உதவி நமக்கு மிக அவசியம். அது மட்டும் இல்லை, 1 Corinthians 2:13 சொல்லுது, ஆவியானவர் தான் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார், சொல்லிக் கொடுப்பார் என்று. ஸோ நமக்கு பைபிள் படிக்கும் போது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஸோ அவரோட உதவி தேவைப்படுகிறது. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பைபிள் படிக்கும் போது அதை மறக்க வேண்டாம், ஜபம் பண்ணி ஆரம்பிக்க வேண்டும். 4வது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய எஃபர்ட் நீங்கள் எடுக்க வேண்டும், நிறைய பிரயாசங்களை எடுத்து நீங்கள் பைபிள் படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, நம்ம எடுத்தோன்னே ஒரு அதிகாரத்தை முடிக்கணும் என்ற அவசியம் இல்லை. முதல் அதிகாரம் எடுத்தீர்கள் என்றால் ஒரு 6 வசனங்களை குறித்து நீங்கள் படித்து புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தியானிக்க வேண்டும். இதில் முக்கியமான ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்லணும், படிப்பதுக்கும் தியானிப்பதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. படிப்பது ஏன் படிக்கிறோம் என்றால் புரிந்து கொள்வதற்கு நம்ம படிக்கிறோம். ஆனால் தியானிப்பது வந்து நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம தியானிக்கும் போது. அதாவது, இது எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, யார் மூலியமாக நடந்தது, எங்கே நடந்தது, எந்த டைமில் நடந்தது, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இது மூலிமா நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே வரும். அதுதான் வந்து தியானிப்பது. அதை ஒரு புத்தகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதி வைக்கணும். நான் இதை தான் கற்றுக்கொண்டேன், இது இப்போ நடந்தது, இந்த புத்தகத்தை இவர் தான் எழுதினார் சொல்லி இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் என்ன படித்தீங்க சொல்லி. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் உண்டு. படிப்பது முக்கியம்தான், தியானிப்பதும் முக்கியம்தான். ரெண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்றாக. ஆமென். கடைசியாக பார்த்தீங்கன்றால், நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வேதாகமத்தை நீங்கள் படிக்கும் போது, அந்த உதாரணத்துக்கு பவுல் எழுதின நிருபங்களை எல்லாமே நம்ம பார்க்குறோம். கொரிந்தியர், 2 Corinthians, அதுக்கப்புறம் எபீசியர், இப்படிப்பட்ட அதிகாரங்களை பார்க்கும்போது அது அதிகாரத்துக்கு பின்னாடி நிறையா கதைகள் உண்டு. ஏன் பவுல் எழுதினார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய ஏற்பாடுலேயும் அது காரியங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய புத்தகங்களை எடுத்து, யார் இந்த புத்தகத்தை எழுதினா, எப்போ நடந்தது, அந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருது சொல்லி நிறைய புத்தகங்கள், வேறு பைபிளை தவிர்த்து வேறு புத்தகங்கள் நீங்கள் படிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் எடுக்கலாம். பட் த பைபிள் இஸ் ஆல் அபவுட் சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் வாங்கி நீங்கள் பைபிளோடு சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு அதிகாரத்தையோ இல்லை ஒரு புத்தகத்தையோ நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்குள்ளார வந்து நீங்கள் எல்லாமே படித்திருப்பீர்கள். அதாவது, எப்படி நடந்தது, யார் எழுதுனா, இந்த காலகட்டத்தில் இதுதான் நடந்தது சொல்லி உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் மிக உதவியாக இருக்கும் ஆண்டவர் உங்களோட பேசுவது. ஸோ நான் உண்மையாகவே இந்த காரியங்களை குறித்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் என்று நான் விரும்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வேதாகமும் வந்து ஒரு வாழ்க்கை மாற்றக்கூடும். ஸோ அதிகமாய் படிப்பது நமக்கு கர்த்தர் நம்மளோட பேசுவார். அது மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றப்படும். ஆமென். ஸோ
பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசு